ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மலாய் கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டேஸ்டியான சைட் டிஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கோஃப்தா செய்கிறதுக்கு 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பன்னீர் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது, அப்புறம் 10 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நறுக்குனது, எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதோடு சேர்த்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெடி பண்ண பால்ஸை வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் தனித்தனியாக ஒவ்வொரு பாலும். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்ல சூடான எண்ணெயில் பார்த்திங்கன்னா கோஃப்தா பால்ஸ் கோட் பண்ணி வச்சுருக்க கோஃப்தா பால்ஸை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து மாறிட்டுருக்கு, ப்ரௌன் கலரில் நல்ல ப்ரௌனிஷ் கலராக வரும்போது எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோஃப்தா பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கோஃப்தாவுக்கு தேவையான கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே வெங்காயம் 2 நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே அதோட சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 8 பூண்டு 1 இன்ச் போல் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே 10 முந்திரி பருப்பு முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது அது கூடவே 2 தக்காளி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தக்காளியில் நல்லா கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போய் நல்லா மசஞ்சிருக்கும். ஸோ அதை நல்லா இன்னும் மசிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இதை நம்ம ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் ஒரு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கூடவே பட்டர் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது, அதோடு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஜீரகம், அப்புறம் அதோடு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியை அதோட கூடவே ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இப்போ நான் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 to 8 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. விட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி போட்டு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூடான மலாய் கோஃப்தா சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் கோஃப்தாஸை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை லைட்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயே ஜஸ்ட்டு ஃப்ளேவரிங்காக ஃப்ரெஷ்ஷான க்ரீம் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கார்னிஷிங்காக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மலாய் கோஃப்தாவை நீங்கள் வந்து வெஜ் புலாவ், வெஜ் பிரியாணி, இல்லை ஆல் கைண்ட் ஆஃப் ரோட்டீஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.